Welcome to JIVI Times. இதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறது, எப்படி இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணுறது, அந்த இன்ஜின் ஆயில் எப்படியெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, கேர் ஆயில் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, கேர் பிரேக் எப்படி செக் பண்ணுவாங்கன்றது போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துருந்தீங்க, இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஜின் ஆயிலோட எப்படி செக் பண்ணுறதுன்னு சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ வாங்க செக் பண்ணலாம். ஸோ என்னோடய காரில் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். சில பேருக்கு மேபி இன்ஜின் ஆயில் எப்படி செக் பண்ண தெரியாமலும் இருக்கலாம். ஸோ முதல்ல பானட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. பானட் ஓப்பன் பண்ணதையும் உங்களோட இன்ஜின் வந்துட்டு ஒரு ஃபிங்கர் விடுற மாதிரி ஒரு ஹேண்டல் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலரில் தான் வச்சுருப்பாங்க, ஸோ இம்மிடியேட்டாக தெரியறதுக்கு. ஸோ இந்த இதான் லிவர். இந்த லிவரோட எடுக்கணும்னா, ஸோ முதல்ல இன்ஜின் ஹீட்டாக இருக்கக்கூடாது. அதிகமாக ஹீட்டாக இருந்தால் இது கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஏன்னா கை சுடுறதுக்கோ ஸ்கின்னில் விழுந்தால் எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு மேலே இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிவர் ஒரு சின்னதாக ஃப்ளாட்டு இதாக வெளியே வரும். இந்த உங்களுக்கு இந்த டாப்பில் எப்பவுமே இந்த ஃபஸ்ட்டு ஹோல் வந்துட்டு ஃபுல் எப்பவுமே இந்த இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் புதுசாக இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணப்போ இங்கே வரைக்கும் வரும். இந்த பாட்டம் ஹோல் வந்துச்சுன்னா ஃபுல் லோ. இந்த இன்பிட்வீன் இருந்துச்சுன்னா மீடியம். அதாவது இன்னொரு நீங்கள் ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு பிறகு இது அப்படியே பிலோ. ஸோ இது பிஃபோர் நீங்கள் இன்ஜின் ஆயில் எப்படி செக் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்பிட்வீனில் இருந்துச்சுன்னா ஓகே, அதோட கீழே வந்துருச்சுன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் கம்மியாகிடுச்சு. ஸோ இமீடியட்டாக நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றியே ஆகணும். ஸோ மேலே இருந்துச்சுன்னா இதோட இன்ஜின் ஃபுல். ஸோ இது பார்த்தாச்சு. ஸோ இன்ஜின் ஆயில் எப்படி நம்ம திக்காக இருக்குதா, எப்படி பிளாக்காக இருக்குன்னு செக் பண்ணலாம். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்துங்க. இது வந்து கலராக இருக்குது, ஜஸ்ட் ஒயிட் யூஸ் பண்ணுங்கள். நீட்டாக அது க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 seconds விட்டுடணும். 5 to 10 seconds விட்டோம்னா, ஸோ அதோட இன்ஜின் ஆயில் எவ்வளோ இருக்குன்றது கரெக்டாக எக்ஸாக்டாக அது திருப்பியும் ஒரு லெவலில் வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது, இந்த இடத்துல நிற்கிது. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லு இருக்குது, என்னோடய இன்ஜி காரில் இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக இருக்குது. எப்பவுமே உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலோட லெவல் எங்கே இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த ஆயிலோட கலர் எப்படி இருப்பாங்க, லைட்டு ப்ரௌனாக இருக்குது இப்போ தான். ஸோ லைட்டு ப்ரௌனிஷாக இருக்குது, இன்னும் ஹார்டாக இல்லை. ஸோ காரோட இன்ஜின் ஆயில் கன்ஃபார்ம் சூப்பர், எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எப்பவுமே இன்ஜின் ஆயில் ஒரு 5000 கிலோமீட்டரோ நீங்கள் உங்களுக்கு எப்போ டவுட் வருதோ இதை அப்போ ரிமூவ் பண்ணிடணும். பட் ஹீட் இருக்கும்போது ரிமூவ் பண்ணக்கூடாது. ஹீட் இருக்கும்போது ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை சுடுறதுக்கு இல்லைன்னா சம் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ போடும் போது ரிட்டர்ன் ரொம்ப ஃபோர்ஸாக போடக்கூடாது, நிதானமாக போட்டு இப்படி இப்படி டைட் பண்ணி விட்டுறணும். That's all. ஒரு காரோட இன்ஜினில் எவ்வளோ ஆயில் இம்பார்ட்டன்ட்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கார் இன்ஜின் ஆயில் எதை பேஸ் பண்ணி அந்த லூப்ரிகேட் ஆகணுன்றதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றது ஒரு விஷயம் முதல்ல நம்ம இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஒரு கார் வந்து புதுசாக எடுக்கும்போது நம்ம இந்த கார் வாங்கலாம் அந்த கார் வாங்கலாம்னு எல்லாம் சூஸ் பண்ணுவீங்க. அதோட கலர் எல்லாமே மாடல் எல்லாம் அது உங்களோட சாய்ஸ் இருக்கும். ஸோ காரோட இன்ஜின் எவ்வளோ சிலிண்டரில் வருது தான் இம்பார்ட்டண்ட்டு. சில இது வந்துட்டு 3 சிலிண்டர் வரும், இல்லை 4 சிலிண்டர், அதான் 4 piston இல்லை 3 piston. ஸோ இன்ஜின் ஆயில் எதுக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஒரு இன்ஜின்ஸ்
இக்னிஷன் ஸ்டார்ட் ஆனப்போ அதோட பிஸ்டன் வந்து அப் அண்ட் டவுன் ரன் ஆகும் போது அதோட லூப்ரிகேட் ஆகிறதுக்கு தான் இன்ஜின் ஆயில் தேவைப்படுது. ஸோ வண்டி வாங்கும் போது கார் எடுக்கும் போது புதுசாக இல்லை செகண்ட்ஸ் எடுத்தாலும் அதோட காரோட இன்ஜின் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் காரை வாங்கணும். ஸோ எந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ லிட்டர் ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்றது. ஸோ இப்போது இன்ஜினுக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காரில் உங்களுக்கு அந்த பிஸ்டன் அப் அண்ட் டவுன் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஒரு மெட்டல் டு மெட்டல் ரப் ஆகும். சில ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் அந்த ஒரு டைமுக்கு இவ்வளோ ஸ்பீடில் ஆர்பிஎம்மாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அந்த ஒர்க் ஆகும்போது ஒன்றுக்கு ஒன்று ரப் ஆகும். அந்த பிஸ்டன் அப் அண்ட் டவுன் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் லூப்ரிகேட். அந்த ஆயில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக லூப்ரிகேட் ஆகும். ஸோ அந்த லூப்ரிகேட் ஆகும்போது கூட சம்டைம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதை தடுக்கிறதுக்கு தான் இந்த இன்ஜின் ஆயில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ திக்னஸ் இருந்தால் அந்த ஹீட்டும் ஆகாது, லூப்ரிகேட்டும் கரெக்டாக இருக்குன்றது தான் அவங்களோட இன்ஜின் மேனுஃபேக்சரிங்களோட கால்குலேட். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு 5,000 கிலோமீட்டர் இல்லை 10,000 கிலோமீட்டர்ன்ற உங்களுக்கு டிசைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்கோடா மாதிரி காரெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் என்னவோ 10 to 20,000 வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் வச்சுருப்பாங்க. அது வரைக்கும் சர்வீஸே இருக்காது. சில காருன்னு பார்த்தீங்கன்னா 5,000 கிலோமீட்டருக்கே சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது காரணம் என்னென்னா அந்த இன்ஜினோட மேனுஃபேக்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ தான், இவ்வளோ கிலோமீட்டருக்கு தான். அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு பர் செகண்ட் ஆர்பிஎம்ன்ற பர் செகண்டுக்கு அந்த அப் அண்ட் டவுன் ஆகும்போது இவ்வளோ கிலோமீட்டருக்கு இவ்வளோ ஃப்ரிக்ஷன் ஆகுன்னு தான் அது மேலே பேஸ் பண்ணி தான் அதோட ஆயில் லூப்ரிகேண்ட்டை கரெக்டாக செட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே போச்சுன்னா ஆயில் திக் ஆகிடும். திக்காச்சுன்னா உங்களுக்கு ஹீட் ஜாஸ்தியாகிட்டு வண்டி சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இன்ஜின் ஆயில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ மேஜராக ரெண்டு ஆயில் வருது. இப்போ வந்துட்டு நிறையா ஷெல்லுன்ற மாதிரி கம்பெனி இல்லை வேறு கம்பெனியெல்லாம் அதிகமாக வருது. அதில் வந்துட்டு மினரல் ஆயில் அண்ட் சிந்தட்டிக் ஆயில் இன்னும் 2-3 ஆயில்லாம் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எப்போ சேஞ்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 12,000 இல்லை 15,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் நீங்கள் ஓன டிசிஷன் எடுக்கலாம். ஏன்னா அப்போ வந்துட்டு உங்களோட பிஸ்டன், அதாவது 4 சிலிண்டர் இல்லை 3 சிலிண்டர் உங்களோட காரில் அது வந்து ஃப்ரிக்ஷன் ஃப்ரீயாகிட்ருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ரப் ஆகிறதுக்கு கொஞ்சம் கம்மி. ஸோ ரப் ஆகலைன்னா கூட ஆயில் பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சில ஆயிலுங்கெல்லாம் வந்துட்டு டைம் டு டைம், அதாவது ஹீட்டில் இவ்வளோ தான் இருக்கும் கோல்டில் இவ்வளோ தான் இருக்குன்ற ஒரு கணக்கு இருக்குது. ஸோ வெறும் வண்டியை நீங்கள் சும்மா ஒரே இடத்துல நிறுத்திட்டிங்கன்னா அந்த ஆயிலெல்லாம் ஹார்ட் ஆகிடும். இல்லை சில இடத்துல வெறும் ஹீட்லேயே நிற்க வச்சுருப்பீங்க, கார் வெளியிலே இருக்கும், அப்போ அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி உள்ளே பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இன்ஜின் ஆயிலோட உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் ஆகும், ஏன் மேனுஃபேக்சருங்கெல்லாம் இந்த இன்ஜின் ஆயிலில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப்ன்றது உங்களுக்கு ஒரு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே உங்கள் காரில் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணால் லோக்கலில் சேஞ்ச் பண்ணுறதோட லோக்கலில் சேஞ்ச் பண்ணுங்கள். பட் உங்கள் கம்பெனி மேனுஃபேக்சர் ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா அந்த காரோட மேனுஃபேக்சருங்கிற அதோட இன்ஜின் ஆயில் எவ்வளோ லூப்ரிகேண்ட்டில் இருக்கணும், எவ்வளோ திக்கில் இருக்கணுன்றது தான் அவங்களோட கால்குலேஷன். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த பேஸை வச்சு அந்த ஈக்குவல் இருக்கிற எதனா ஒரு ஆயில், அதாவது இப்போது நீங்கள் ஷெல் யூஸ் பண்ணுறீங்க, சர்வோ யூஸ் பண்ணுறீங்கன்றது செகண்டரி. அந்த வண்டி மேனுஃபேக்சருக்குன்னு ஒரு கால்குலேட்டர் இருக்கும், ஃபார்முலா வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோ இந்த இன்ஜினுக்கு இவ்வளோ லூப்ரிகேண்ட் தான் இருக்கணும், இந்த ஒரு W20 நீங்கள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா W40 W60 சம்திங்கெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு இன்ஜின் ஆயில் தான் அதுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வண்டி வந்துட்டு ஒரு 500 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஓட்டினவுடனே சீக்கிரமாக வண்டி ஸ்டாப் ஆகும், இல்லை எதனா ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ மேனுவலாக எந்த ஆயில் யூஸ் பண்ணுன்றது நீங்கள் அந்த ஆயிலை பர்ச்சேஸ் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த கொடுத்துருப்பாங்க, இந்த ஃபார்முலா இவ்வளோ இருக்குது இந்த ஆயிலு. அப்போது உங்களோட காரோட மேனுவலை கால்குலேட் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த ஆயிலை சூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக உங்களோட இன்ஜின் கார் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.